இந்த மாதிரி ரசிக சபையை பார்க்கும்போது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஊக்கம் வரும். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான், நமக்கு பயமாக இருக்கும், இது பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமான்னு. எனக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஞானி லெவலுக்கு போயாச்சு, கூட்டம் இருந்தாலும் பேசுறது, இல்லைனாலும் பேசுறது, தனியாக பேசுறது, ஒரு லெவலுக்கு போயாச்சு. இல்லைங்க உண்மையில் இந்த சேனல்லாம் சில சமயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சேனலுக்கும் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை தமிழ்நாட்டில், ரெண்டே ரெண்டு சேனலுக்கு தான் இருக்குது. மீதிலாம் வந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே சேனல் நடத்துகிறான், நம்மளை பேச வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு மானிட்டர்கிட்ட நின்று பேசுகிறான்னு. ஸோ செவர் பார்த்து தான் பேசுவோம், ஒரு 3000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்களே பேசினுப்போம். இல்லை உண்மையிலே தான், 6 மாதத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனுக்கு போனேன், அங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்லாட்டு, ஒரு 10 ரெக்கார்டிங் சார். நான் சரின்னு ரெக்கார்டிங் பண்ணும்போது வழக்கம் போல் யாரும் இல்லைங்க, இருட்டு, எதிர்க்க கேமராமேனு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கேமராமேனை பார்த்தேன், அவனே சிரிக்க மாட்டான். எனக்கு என்னென்னா, ஒரு ஆள் நிற்கிறான், இவனே சிரிக்கலையே, இது ஏரில் போய் சிரிக்கலைன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். வருத்தப்பட்டு முடிஞ்ச உடனே நேராக அவங்ககிட்ட போனேன், தூர்தர்ஷன் நேராக அவங்ககிட்ட போய், நான் பேசினேனுங்க சிரிப்பே வரலையா உங்களுக்குன்னு, கேட்ச் ஆகியே அப்படின்னு. அவன் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இல்லை, ஜார்க்கண்ட்லேருந்து போன மாதம்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க, 10 நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருந்தால் பேசிடுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்கே ரெடி ஆனவங்க. இந்த மாதிரி அருமையான ரசனை கூட்டம் இருக்கும்போது எங்கேயோ போயிடும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் கான்செப்டே, பொன்மாலை பொழுது என்ற கான்செப்ட், உங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை, உண்மையிலேயே இன்னைக்கு தான் குட் ஃப்ரைடே உங்களுக்குலாம், ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பொன்மாலை பொழுது. இந்த இசைக்கலைஞர்களெல்லாம் சார் ப்ரொஃபஷன், அதாவது ஆத்மாத்மா செய்யறதுக்கும் தொழிலா செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு சார், அதை இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். தொழிலா செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்டர்வல் ஒன்று விடுவாங்க, 10 நிமிஷம் ஒரு கேப் விடுவாங்க, இன்டர்வல் நடுவில் யாராவது மிமிக்ரி பண்ணுவாங்க. இவங்க வெளியில் இதெல்லாம் கிடையாது, 5:30 to 9 வரையும் எல்லோருமே தொழில் சார்ந்த மனசார்ந்த ஆத்மார்த்தமாக வாசித்தார்கள். அவர்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இவர்களை ஒருங்கிணைத்த கணேசன் அவர்களையும் பாராட்டுகிறேன். நான் இதெல்லாம் பேசி நடுவில் சொல்ல முடியாதுன்னு முதலே சொல்லிடுறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் கணேசன் அவர்களுக்கு, என் சார்பிலும் இங்கே இருக்கின்ற மக்கள் சார்பிலும், நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ நானே சொல்லிடுறேன், அடுத்த முறை தயவு செய்து பெரிய அரங்கத்திலே வையுங்கள், யாரையும் திருப்பி அனுப்பாமல் எல்லோரும் அதை கவனி ரசிக்கும்படி செய்யுங்கள் என்று கூறி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். இப்போ டைமு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பாட்டெல்லாம் நல்லா இருந்தது, திடீர்னு கடைசி 3 பாட்டுக்கு நான் நாங்கள் 4 பேர் நினச்சினேன் முடிப்பானுங்களா முடிப்பானுங்களா. ஏன்னா சாப்பாட்டு டைமு, இவர் வேறு கணேசன் வந்துட்டு அங்கே கடை திறந்துருக்குதுன்னாரு, என் பின் சீட்டில் இட்லி பரோட்டா மீதி தீர்ந்து போச்சான்னு ஒரு குரல் கேட்டது, ஒரே பயமாக இருந்தது எனக்கு, என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு. அதனால் இது டைமிங் தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒன்றும் இல்லைங்க. என்றைக்காவது ஒரு நாள் காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம் நாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோமான்னு நினைங்க, யோசிங்களேன். சரின்னு பட்டாலும் சரி, இல்லைன்னு பட்டாலும் சரி, சரின்னு பட்டால் ப்ரொசீடு, இல்லைன்னு பட்டால் ஏன்னு கொஞ்சம் யோசிங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை உணர வேண்டும். நம்மளில் நிறைய பேருக்கு அது இல்லை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குணம் வந்துடுது சார். தமிழ்நாட்டில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல மாட்டான் சார், எப்படி இருக்கீங்க சார்ன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான், அது ஏன்னே தெரியல. எல்லாரும் ஒரு ஒரு காரணம் வச்சுன்னு சுற்றினுக்கிறான், சார் எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்கான் சார், அதாவது அவன் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான், அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் வந்து ஞானிகள் லெவலில் இருப்பானுங்க, எப்படி சார் இருக்கீங்க, கடவுள் மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன், இவரே போக மாட்டார், மேலேருந்து எல்லாரும் வந்து கூட்டின்னு போனோம். இது ஏன்னு தெரியல சார், இது ஏழை பணக்காரங்களை, பணக்காரனும் அப்படி தான் நடிக்கிறான், ஏழையும் அப்படி தான் இருக்கான், ஏன்னு தெரியல.
நல்லா இருக்கேன்னு ஃபாரின்லாம் அப்படின்னு நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். ரெண்டு பிச்சைக்காரன் ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க்யூன்றான், ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறான். இங்கே பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி இருக்கேன்னு, நல்லா இருக்கேன்னு. சார் அவன் மூணு சின்னதாகிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான். அதாவது நம்ம நல்லா இல்லை, நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். அடுத்தவன் சார் அவனால் தாங்க முடியலைங்க, நான் சொன்ன உடனே நல்லா இருக்கேன்னு, நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான். என்ன நல்லா இருந்து என்ன சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்கார் ஒன்றவர் பேசுகிறார். நேற்று நைட்டு போய் படுத்தார், அப்படியே போயிட்டேன். சைலண்ட் அட்டாக்கம் அப்படின்னா நான் அவனை விடுறதா இல்லை. சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லைங்க, ஐ எம் வெல் செட்டில். சரியா, ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு, வீடு வாசல் எல்லாம் ஆயாச்சு. எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுனாலும் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ, எல்ஐசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறேங்க. அவன் அதுக்கே ஒரு பதில் சொல்கிறான், சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வரத்துக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்னு. அவன் என்ன சார் மகிழ்ச்சியாக இருக்கணும். சார் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மூணு கேட்டகரி தான். ஒன்று நடிகர்கள், படம் ஓடுதோ இல்லையோ அவன் வாசு காசு வந்துடும், சிரிச்சா மாதிரி போயிட்டான். ரெண்டாவது அரசியல்வாதி, தோத்தா கூட சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார், எப்படின்னே தெரியல, சிரிச்சே பேட்டி கொடுக்குறானுங்க. மூணாவது சாமியாருங்க, கவலையே கிடையாது, எத்தனை கேஸ் போடுங்க சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரான். ஆமாங்க, ஒரு சாமியார் நானே பார்த்தேங்க, கோர்ட்டுக்கு சிரிச்சா மாதிரியே வராது, அவர் மேலே கேஸ் இருக்குது. சிரிச்சு உள்ளே வந்து ஜட்ஜை இவன் ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜு சொன்னார், சாமி உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதான், மங்களம் உண்டாயிருக்குது ஆசிரமத்தில். அதுக்கு சிரிக்கிறான் சார், சிரிச்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் சென்று வருகிறேன்னு கையை தூக்குறான். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தான் என்ன தெரியல, என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸு போயின்னு வந்துன்னு தான் இருப்பேன் அப்படின்னா. சார் அதாவது ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா, நம்ம சில வேலையில் மாற்றத்தை எதிர், சார் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை உலகம், இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல, பயமாக இருக்கு. அன்றைக்கி 9 மணிக்கு பிஎம் பேச போகிறாருன்னு கப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. நைட்டு பிரதமர் பேச போகிறார், உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு 2000 ரூபாய் புது 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தார். என்ன என்ன பேசுவாருன்னு தெரியாது, 2 வருஷம் முன்னால் பேசினார்ல, அந்த மாதிரி எதாவது பேசுகிற போகிறாருன்னு எல்லா 2000 ரூபாவும் எடுத்தேன், என் ஒய்ஃப்கிட்டேருந்து எடுத்தேன், உள் பர்ஸில் வச்சுருந்தது 2000 ரூபாலாம் எடுத்தேன், என் பையனுக்கு போன மாதம் வந்து பர்த்டேக்கு 2000 ரூபா முழுசு கொடுத்துருந்தான், உண்டியில் போட்டிருந்தான், அதையும் வச்சேன். என்னப்பா குட்டா மாதிரி குத்தி பிடுங்குறியேன்னா, நான் சொன்னேன் அவரே அதான் பண்ண போகிறாரு கவர்னர் அப்படின்னு. ஏன்னா பயமாக இருக்குது சார், எது எப்படின்னே தெரியலங்க. ஓ சார் உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, டாக்டர் நீ என் தெய்வம் மாதிரி, டாக்டர் சொல்லுவோமா நீங்கள் எங்கள் தெய்வம் மாதிரி, எங்க காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு டாக்டரை கை எடுத்து கும்பிடுவோம். இப்போ மாறி போச்சு சார், பேஷண்ட்டை விட்டுட்டு கோயிலுக்கு ஓடுறான், ஆண்டவா அந்த டாக்டர் ஒரிஜினலாக இருக்கணுமான்னு. ஆமாங்க, மெட்ராஸில் மட்டும் 3000 போலி டாக்டர், நான் சொல்லலை போலீஸ் கமிஷனர் சொல்கிறார், 3000 போலி டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்களாம், ஆனால் அது வரையும் அவன் வைத்தியம் பண்ணி நிற்பான். எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷில் டாய்லெட்டுன்றது கழிவறைக்கு இங்கிலீஷில் டாய்லெட் அதானே, டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையா, இல்லை இல்லை இத்தனை வருஷம் வச்சுருந்தோம்ல, இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் ஒன்று சுற்றினுங்க, அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. ரெஸ்ட் ரூம்னா இப்போ டாய்லெட்னு ஆகிடுச்சு, அது நம்மக்கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் கேட்கல. இப்போ நம்ம நான் வெளியில் கிளியில் போகிறோம், நம்ம தெரிஞ்சு போச்சு நமக்கு ரெஸ்ட் ரூம்னா அதுதான். எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க, 75 வயசு, அவர் இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயின்றதுனால ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க, டில் ஹிஸ் டெத் யில் பி ஜிஎம், அது நிறுவனம் கொடுத்த மரியாதை. அவருக்கு அது புரியல, அன்றைக்கி காலையில் வராரு ரிசப்ஷனில் பொண்ணை காணோம், வேற ஷீன் அது, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிச்சு, கான் டு ரெஸ்ட் ரூம் சார்ந்துச்சு, சசம் பண்ணிட்டான் காலையில் 9:00 என்ன ரெஸ்ட்டுன்னு. அப்படி நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டானா அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைடா நீங்கள் வடை படம் தான் பேசுவார், இல்லைடா
நீங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த ரூம் பேருண்ணா அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்னா அப்போ அது சாப்பிட்ற ரூமு ரெஸ்ட் ரூமு அதுக்கும் ரெஸ்ட் ரூமு என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னா. இல்லை எல்லாம் மாறி போச்சு சார். தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றுன்னு கொண்டாடின காலம் இருந்ததா எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படி தானே இருந்தது. கவர்மெண்ட் மாறிச்சா கிடையாதுனாங்களா? இனிமேல் எல்லாரும் தை ஒன்று, பொங்கலுக்கு தான் புத்தாண்டு நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்று. அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சா? இல்லை, சித்திரை ஒன்றுஞ்சு நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்று. இப்போ நாளைக்கு எவனாவது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க என்ன போகிறோம்? நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. அன்னைக்கு சாயங்காலம் டிவியில் புது தமிழ் படம் முடிஞ்சு போச்சு சார். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றுது நம்ம சார், நல்லவனுக்கு அர்த்தத்தையும் நம்ம தானே சார் மாற்றணும். நம்மளே சொல்கிறோம், அந்த ஏ செக்ஷனில் இருக்கார் பாரு ரொம்ப நல்லவர், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அது இவன் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப நல்லவர், வேலை முடிக்கிறேன்னா காசை திருப்பி கொடுத்துருவாருன்னு. அப்போ நல்லவனுக்கும் இதாச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, இட்லி தோசை எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் நாகரீகம் மேற்கத்திய இது எல்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கி சாப்பிட உட்காரன் தட்டு இல்லாமல் என் ஒய்ஃபு வந்து ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் வச்சா, என்னது இதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா தட்டு இது வரேன் என்ன உள்ளே போனான் சார். உள்ளே போய் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து சிசரில் கட் பண்ணி ஜல்லி மாதிரி ஏதோ ஒன்று கொட கொடனு கொட்டினான். என்னது இதுன்னு கிளாக்ஸ்னா, இதில் தான் இதெல்லாம் ஜாஸ்தியாக கலோரிஸ் தான், யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது, சும்மா விட்றது தான், ஏதோ டயட்டிஷியன் மாதிரி இதில் தான் கலோரிஸ் அதிகம் அப்படின்னா. இட்லி தோசை இனிமேல் இது தான் மாறிடுச்சு இது தான் அப்படின்னா. எப்படி சாப்பிட்றதுங்க அப்போ அது பார்க்கும்போதே பிபி ஏறுது, பால் ஊத்தவான்னு கேட்டால் யாருக்குன்னு. கிளாக்ஸு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் உன் இஷ்டம்னா பயந்துட்டேன். என்ன மாறிடுச்சு எனக்கு என்ன, திரும்பி பார்க்குறேன் என்ன என்னையே உறுத்து பார்க்குது. அதுக்கு என்னன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் கிண்ணம் தான், அது டிஃபனும் ஜல்லி தான், நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு, அது எல்லாமே பிரச்சனை தான் சார். ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஆனால் நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லாத்துமா பிரச்சனையை ரொம்ப பிரச்சனையாக பார்க்குறோம். அதை அதை எந்த பிரச்சனையுமே நேர்மறையாக எடுங்க, தைரியமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அப்படிலாம் பார்த்தா நம்ம குடும்பத்தில் வந்து உண்மையிலேயே குடும்பமே நடத்த முடியாது, எவ்வளோ சகிச்சுட்டு போகிறோங்க. அதுலேயும் குடும்பத்தில் சண்டைன்னு வந்தது பார்த்தீங்களா, ஆம்பளைங்க பார்த்தீங்களா சண்டை போட தெரியாது, அவனுக்கு பேசவே தெரியும். இல்லை சார், இல்லை சார், ஜென்ஸுக்கு சண்டை போட தெரியாது, ஏன்னா பேசவே தெரியாது. சண்டை ஆரம்பிக்கிறது முன்னாலேயே ஃபஸ்ட்டு எடுத்தவனே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான், இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டே சண்டைன்னு வந்துச்சு வச்சுக்கணும்னு ரொம்ப நல்லா பேசுவாங்க, அந்த கீமு கிபி எல்லாம் வந்துடும். அன்னைக்கு கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு, நமக்கு பக்குமா இருக்கும் நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி வெளில கேட்டுதுன்னு. அப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனா தமிழ் சமூகம் நான் புக்கில் பார்த்துருக்கேன், இப்போ கதையிலலாம் படிச்சிருக்கேன். இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலமாக வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து தாஜா பண்ணால் ஒய்ஃப் சரியாயிடும். இப்போல்லாம் எவனும் பண்ணுறதில்ல, ஏன் தெரியுமா, 1/2 கிலோ அல்வா 400 ரூபா விற்கிது, 2 முழம் மல்லி 100 ரூபா விற்கிது. 500 ரூபாய்க்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டை வரத விட்டுட்டான், பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு, செலவு மிச்சமாகும். ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான் சார், ஒன்றும் வாங்குதில்ல, நேராக போகிறான் ஜன்னல் சத்திரம் படாதுன்னு கீழே விடுறான் முடிஞ்சு போகிறோம். அப்படிதாங்க எல்லாமே, அப்படிதான் சிலதுலாம் வேறு வழி கிடையாதுங்க. இந்த மனைவி குடும்பத்தோடு போகிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க, அது போய் பார்த்தவனுக்கு தெரியும். காரம் தான் பரவாயில்லைங்க, நான்லாம் 2-வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன், என்ன கஷ்டம் தெரியுமா, அது கோயில் அதில் என்ன மகிழ்ச்சி வரும், ஒன்றும் வராது. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ஜின் 35 கிலோங்க பின்னால் வச்சுருக்கான், அது தவிர 75 கிலோ. இப்போ நான் மொத்தமே 40 கிலோ தான், முன்னால் வெறும் தகுடு ஸ்கூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாட்டிக்கு ஓன்னு போயின்னு போவோம். நம்மளை மனுஷன் தாங்க, போயினே இருப்போம் எதிர் சைடில். அப்போ தான் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு லேடி போவாங்க, நம்ம டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்தது நினைப்போம், ஒரு நினைப்பு தானே. அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஒய்ஃபு, இங்கே பாருங்களேன்
இந்த கடையில் போட்டிருக்காங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. நான் சொன்னேன், இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தால் பரவாயில்ல. துணிக்கடைக்கார அண்ணாச்சி சொன்னி என்ன பிரயோஜனம்? அப்படிதானே ஒன்று எடுத்தாலும் காசு கொடுக்கணும்ல? ஒன்று சார் மரியாதை கிடையாதுங்க. கடை ஆண்களில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும், நமக்கு இவ்வளோ தான் மரியாதைனா அவ்வளோ தான் மரியாதை, ஒன்றும் பண்ண முடியாது. சார் டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறாருங்க, வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆஃப்டர் 40 யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு. டாக்டர் சொன்னார், நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், 40 மேலே வாக்கிங் பண்ணுமா நீயும் வாயானே, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுன்னா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசா சார்? போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது மெரினாக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரோம் வாக்கிங்க்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நாயை எடுத்துன்னு வரீங்க? இது சௌகரியம் சார், கூட கூட பேசாது, வழியில் சண்டை போடாது, நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட நீ சிகரெட் நிறைய பிடிக்கிற அதனால தான் மூச்சு, அதெல்லாம் சொல்லாது சார். அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ முனவரியும் வாக்கிங் போனால் போதும்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடுறேன் சார். நான் கரெக்ட் நல்லாயிருக்கு ஏன்னு நினச்சி நல்லது நானும் கூட்டு வரேன் சார். வந்தேன் வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃபு சோஃபாவில் போயின்னு அப்படி கண்ணு மூடினுக்கிறான், பயந்துட்டேன். திருப்பி தூங்குறியான்னு, இல்லை இல்லை தியானம்னா. அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார். எப்போவுமே தியானம் இருந்ததுன்னா அமைதி வரும். தமிழ்நாட்டில் எப்போவாவது தியானம் ஆரம்பித்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. சரியா, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. என்னென்னா இவன் உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு வந்து பாயிண்ட் சேர்க்குறாளா, ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தாலும் சரி, மரியாதை என்பது நமக்கு கிடைக்கலன்னா விட்டுடணும் சார். டாக்டர் எங்கே சொல்கிறாரு, ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க சுகர் குறைக்கணும்னு. என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், இருந்துட்டு போறியான்னு. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு காசு தர, டாக்டருக்கு ஃபீஸ் தர, ஊசி போகிறதுக்கு நர்ஸ் வருது, நான் எதுக்கு? நான் இருந்தேனா அனாவசியமாக சண்டை வரும் எங்கே? அப்போவே ஆஸ்பத்திரி இல்லையா, அனாவசியமாக சண்டை வரணும். டாக்டர் வந்துட்டார், பெரிய டாக்டர்கிட்ட சொல்கிறான், சார் இவர் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாக டாக்டர் இன்னமும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பொதுவாக, டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் டாக்டர் அப்படின்னு. அந்தால் உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ்வி ரங்காராவ் மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே கேட்குது இல்லையாமே, அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. டேய் யாரா கேட்டோம், அதனால தானே நல்லா இருக்கிறோம், கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குது அதனால தானே. இல்லைங்க வேற வழியே கிடையாது, எதுக்கு கோச்சிப்பாங்கன்னே தெரியாது சார். சில வாட்டி நமக்கே பயமாக இருக்கும், அன்னைக்கு நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தெரியல. அப்படியே ஒரு இங்கிலீஷ் புக்கு தட்டினேன், புக்கில் பார்க்குறேன் ஐஸ்வர்யராய் படம், உண்மையிலே அந்தம்மா அழகு சார், குழந்தை பெற்ற பிறகும் அழகாக இருக்குது சார். உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் உலக அழகி அது ஒன்று தான் சார், அழகாக அது இது படம். சாதாரணமாக அந்த மாதிரி லேடி பார்த்தா திருப்பி இன்னும் அதான் நாகரீகம், அன்றைக்கி என்னமோ அழகாக இருந்ததுன்னு ஒரு 2 நிமிஷம் அதிகமாக பார்த்துட்டேன் சோபா பின்னால். என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டான், இது என்ன புது பழக்கம், பொம்பளைங்க படத்தை உத்து பார்க்குறேன்னா. நான் டக்குன்னு, இல்லை இல்லை ஐஸ்வர்யராய் எப்படி 2 குழந்தைக்கு அப்புறம் அழகாக இருக்காள் அப்படின்னேன். சார் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுங்க, மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் என்ன அழகு, எது ஐஸ்வர்யராய் சொல்கிறா என் ஒய்ஃபு, இதெல்லாம் என்ன அழகு, அந்த அம்மாவுக்கு போட்ட மேக்கப் மேன் எனக்கு போட்ட நானும் அப்படி தான் இருப்பேன்னு இது ஹார்ட் அட்டாக்காக வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சு, சி இதெல்லாம் அலியாயம் அப்படின்ட்டு அவளாலேயே தாக்க முடியல, அதிகமாக பேசிட்டோம் போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து திரும்பியும், ஐஸ்வர்யராய் உங்களுக்கு டிகாஷன் காப்பி கொடுப்பாளா, ஐஸ்வர்யராய் உங்களுக்கு துணி துவச்சி போட்டுவாளான்னு. நான் இன்னும் அடுத்த வாரத்தில் இருந்து ஐஸ்வர்யராய் கூட இருக்கிற மாதிரி, அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சர்க்கஸுக்கு கூட்டின்னு போகிறேங்க, சர்க்கஸில் கூட்டி போகிறேன், எனக்கு சர்க்கஸ் பார்க்க பிடிக்காதுங்க, என்னமோ பிடிக்காது. இந்த சர்க்கஸ் பார்க்க பிடிக்காது, மேஜிக் பார்க்க பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மேஜிக் ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு, நம்ம பேசுகிற பட்டிமன்றம் பேசுகிறோம் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோமா, அதனால் பலப்பட்ட பேர் கூட பழகுனதுனால மூளை கெட்டு போச்சு. அந்த மேஜிக்கை வைக்கும் போதே நம்ம என்ன யோசிக்கிறோம், முயலை கீழே வச்சானா மேலே வச்சானா, இது இது போட்டு இப்போ உள்ளே தாபால் போட்டிருப்பானா, அப்படி தான் யோசிக்கிறோம். அப்படிலாம் யோசிச்சாக்கா மேஜிக் ரசிக்காது. என் ஒய்ஃபு மாதிரி இருக்கணும், எதை பற்றி கவலை இல்லை, முயல் வரது கை தட்டுறான், என்ன என்ன பாருங்கள் முயல் அப்படின்றான், ஐயோ அதுக்கு 300 ரூபா. ஆமாங்க, சர்க்கஸுக்கு போனேன், சர்க்கஸில் பார்க்குறேன் ஒரு ஆளை வட்டமான பலகையில் ஒரு ஆளை அப்படியே போச்சு, அந்த பலகை சுற்றுது, அந்த சார் நிற்கிற தூரத்துலேருந்து ஒரு பொம்மை ஒரு லேடி கண்ணில் கருப்பு துணி கட்டி கத்தி அடிக்கிறாள், இது சுற்றுது அவர் மேலே படவே இல்லை. நான் சும்மா இருக்கலாம்,
பார்த்தது கை தட்டி விட்டுருக்கலாம். நான் ஏதோ ரெண்டு சர்க்கஸ் கம்பெனிக்காரன் நடத்துன மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விளையாட்டுலாம் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபே தான் போடுவாங்க அப்படின்னு. அவள் உடனே இல்லை இல்லை, ஷீ இஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு தெரியுங்க அந்த பொம்மில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும் என்ன உண்மையான ஒய்ஃபாக இருந்தால் இன்னொரு ஏழு எட்டு கத்தி சொருவி இருப்பா உள்ள அப்படின்னா. சார் அந்த 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 துணி அந்த ஏழு எட்டு கத்தினா பாருங்க பக்குன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் ஒன்றும் அப்படிதான் சில சில பேருக்கு எது எதுன்னு தெரியல. மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்கிறது, அது மட்டும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. எதிர்பார்ப்புனா எதுக்காவது எதிர்பார்ப்பு சார், ஒன்றும் இல்லைங்க. அழகை பற்றியே அவ்வளோ கவலை இந்தியாவில் தமிழ்நாட்டில். ஏன் கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், வெள்ளையாக இருக்கணுன்றான், வெள்ளையாக இருக்கிறோம், உதடு சரியில்லை என்ன, அதுவும் லேடிஸ் ரொம்ப அநேகம் சார். கோயில் இருக்குதோ இல்லையோ ஃபுல்லாக பியூட்டி பார்லர் தான் தமிழ்நாட்டில் உள்ள சொந்துக்கு சொந்து வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு வச்சுக்கிறானுங்க சார், பெடிக்யூர் பெடிக்யூர் பிளக்கிங் பிளக்கிங் இன்னொன்றுமோ வச்சுருக்கிறான். எல்லாம் இரநூறுவா மினிமம் இரநூறுவா, எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுங்களே அடையாளம் பார்த்து வந்தவங்கண்டா வந்துருதுங்க. ஆனால் ஏன்னா நம்ம தானே காசு பே பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்துடுறாங்க அவங்களுக்கு. இல்லைங்க இல்லை இல்லை, மேற்கத்திய நாகரிகம் வேண்டும், ஆனால் எனக்கு எது ஒத்துக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. மேற்கத்திய நாகரிகம் வேண்டும் நமக்கு எது சார், லிப்ஸ்டிக்ன்றது அதுங்க விளகாரம் போடுறது ஏன் போடுறாங்க அழகுக்கா, இல்லை மைனஸ் டிகிரியில் இப்போ இருக்குதாங்க இல்லை பனி. நீங்கள் அஞ்சு நிமிஷம் நின்னால் இங்கே கொட்டும், மூக்கிலேருந்து ரத்தம் வரும், பனி அந்த அளவுக்கு சில்லு. அவங்க அதனால் உதடு வெடிக்கக்கூடாதுன்னு வேஸ்லிங் தடவுறது, லிப்ஸ்டிக் தடவுது. லிப்ஸ்டிக்னாக்கா அவங்களுக்கு தடவை தெரியும், அதை பாதுகாக்க தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. விளக்காரிச்சி லிப்ஸ்டிக் போடுறாரு, நம்மளும் போட்டுக்கூடாது. நல்ல வெயில்ல சார் நல்ல பச்சை அரக்கு பச்சை பட்டு போடுவேன் ஜரியோட, சரியா மஞ்சா தேய்ச்சி மூஞ்சி மூஞ்சி, இதில் லிப்ஸ்டிக், அது பேரே லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்களுக்கு அது புரியாது, அதை வாங்கி அப்படின்னு அப்படின்னு வரும், இந்த கிருஷ்ணர் வெண்ணையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய். அது சார் அது போடுறதுல இல்லைங்க, அது மெயின்டைன் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்படியே வர்றது உள்ள, கல்யாணத்துக்கு வந்தால் சார் அவங்கெல்லாம் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க இல்லை, நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்தில் உட்காந்து நல்லா வழித்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இப்படி தொடச்சிடும், அனுமார் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும் மூஞ்சி. அப்படியே ஃபோட்டோவுக்கு வேறு குரூப் ஃபோட்டோவுக்கு வந்து சொல்லும், இந்த கேமராமேனே சரியில்லை என்ன சரி, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை, இது பெண்களுக்கு மாட்டேன் ஒன்றும். ஒரு ஒரு கல்யாணம் தமிழ் கல்யாணத்துக்கு போங்க, பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பொண்ணுக்கு அப்பாவை எப்படி பாவமா வேத்து விறுவிறுத்து இங்கெல்லாம் ஒரே வேர்வையா இந்த எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு சுற்றினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது, ஏன் தெரியுமா, அதுவும் லிப்ஸ்டிக் பொண்ணு கூம்பு கொண்ட போட்டுக்கணும், பொண்ணு பக்கத்தில் ஹேண்ட்பேக்கோட நிற்கும். இந்த பெண்கள் இப்போலாம் இந்தியாவில் வந்து 33% 33 கொடுக்க மாட்டாங்க, குத்தாலும் வாங்கிக்கிட்டோம். நமக்கு என்ன எனக்கு என்னென்ன நமக்கு என்ன சதவிகிதம் இருக்குது வீட்டிலங்க, ஆம்பளைங்களுக்குன்னு பீரோவில் நமக்கு என்னங்க சதவிகிதம், ஒன்றும் கிடையாது சார். நாலு அடுக்கில் மேல் அடுக்கில் பட்டு போடுவேங்க, ரெண்டாவது அடுக்கில் வெளில போயிட்டு வர புடவை, மூணாவது அடுக்கில் பசங்க ட்ரெஸ்ஸு, நாலாவது அடுக்கில் அது கீழே நமக்குன்னு இருக்கிற ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே காலை வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு அச்சு குத்துன மாதிரி இருக்கும் சார். இந்த நடிப்புக்கு ஆஸ்காரில் ஏதோ அவார்டு தரானா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு கொடுக்கணும் சார். அதை குரூப் போட்டோவில் ஒய்ஃபு கூட சிரிச்ச மாதிரியே நிற்கிறான் பாருங்க, இல்லை உண்மையிலே கொடு உண்மையாக சொல்லு மன ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார். ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் காலையில் வரும்பொழுது எழுந்து சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்கிறோம், அவன் மேலே அன்பா. அப்ரைசல் அவன் தான் போடுறான், இன்க்ரிமெண்ட்டு அவன் தான் போடுறான், அதுக்கு தான் குட் மார்னிங்கு. உள்ளே திட்டுவோம் வந்துட்டான்டா இன்றைக்கான். ஆனால் ஒய்ஃபே நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த புது புடவை எப்படி இருக்குன்னு, உண்மை என்னைக்காக சொல்லியிருக்கோமா சார், சூப்பர்மா சூப்பர். ஏன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம் சார். இந்த உலகத்தில் பெரிய நடிகர்கள் சார் நம்ம,
ஆனால் நமக்கே தெரியல, நம்ம நடிக்கிறோன்னு தெரியல, நம்ம நடிப்பு திறமையை நம்மளே பார்த்துக்கல. நம்ம நடிக்கிறோம், நம்ம மாமனார் நடிக்கிறாரு. ஆமாங்க, வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சா குரியர் கொடுக்குற பையனை மாதிரி பார்க்குறாருங்க, ஆனால் சிரிக்கிறார். எப்படிங்க, என்ன சிவாஜி கணேசன் ஒரு நடிகரா சார், எங்கள் மாமனார் நடிப்பை பாருங்கள், பின்னிடுவார் சார், பின்னுவார். அப்புறம் அந்த லைட்டை போடுறேன்னுட்டு ஆஃப் பண்ணுவார், என்னமோ பண்ணுவார், கேட்டால் மகிழ்ச்சியா ஐ நானும் சிரிச்சிக்கினே இருப்பேன். அதுவும் போய் உள்ளே போன உடனே மாப்பிள்ளை ப்ரமோஷன் ஏதாவது வந்ததா என்ன, ஒவ்வொரு மாதமும் கேட்குறாங்க. இன்னும் அந்தாள் வேலை செய்கிற போது மாதம் மாதம் ப்ரமோஷன் வாங்கின மாதிரி என்னை ஆஃபீஸில் வச்சுன்னுக்கிறதே பெரிய விஷயம். அடிக்கடி பட்டிப்பட்டம் வந்துருக்குறோம், ப்ரமோஷன் வாங்கலையா, ப்ரமோஷன் ஏதாவது வந்துதானே. எங்கள் மாமியார் உடனே நம்ம குத்து வச்சுது அவ்வளோதான் அந்தம்மா, அது ஒரு குறையா, நான் குறைய எங்க போய் சொல்றது, எனக்கு குத்து வச்சது அவ்வளோதான் இல்லை இல்லைங்க நடிப்பு. ஆனால் நம்ம வரும்போது பாருங்கன்னா சோபாலந்து அப்படி எழுந்துப்பாரு, அவங்க வீட்டில் என்னைக்காவது தங்கிட்டு காலையில் வெளில வர வச்சிங்களேன் பேப்பரை உடனே மடிச்சு கொடுப்பாரு, அதாவது நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராதான். எல்லாம் போய் அன்றைக்கி நான் என்னோட மாமனார் என்னோட ஒய்ஃபு தம்பி மச்சான் அவன் நல்ல பெரிய நல்ல பையன், வெரி குட் பாய், ப்ளஸ் டூ 6வது வருஷம் படிச்சுன்னுறான் அவன். நானும் அவனும் கிரிக்கெட் பார்த்துட்டு வந்தான் சார். இவர் நேராக வந்தார், நியூஸ் வச்சார். என்னப்பா நியூஸ் வைக்கிறேன்னு, எழுந்து பட்டு நஷ்டம் இருங்க, யார அந்த பையனை, அவன் வளர்ந்த பையன், என்ன அடிச்சிட்டாருன்னு நான் பயந்துட்டேன். அப்புறம் சொல்கிறாரு, எனக்குன்னு வந்து வாட்சிங்களடான்னு இருக்கிறது நானும் என் மச்சானம் சார். வாட்சியேடா அப்படின்னா சிங்கிள், வாட்சிங்களேடான்னா என்னையும் சேர்த்து. ஆக்சுவலாக இருந்தால் என்ன தான் அறையணும்னு நினச்சிருந்தார், வேறு ஏதாவது ஆகிட போகுதுன்னு நடிக்கிறோங்க, நடிக்கிறோம் சார். சங்கர் வந்து ஒரு அண்ணியன்னு ஒரு படம் எடுத்தார் சார், என்ன ரொம்ப விக்ரம் நடித்தார், ரொம்ப பாராட்டணும், புதுவாச்சா போச்சான்னு எல்லா மொழியிலையும் நல்லா ஓடிச்சு. உண்மையிலேயே அது என்னது, மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர், ஒவ்வொருத்தங்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்மளே அண்ணியிருந்தாங்க, வீட்டில் பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது அம்பி மாதிரி சும்மா இருக்கும், காலிங் பெல்லு அடிக்குது, காலிங் பெல் அடிச்சு திருப்பு கதவை திறக்கிற மாமனார் நிற்கிறாரு, உடனே நம்ம மூஞ்சி அண்ணியன் ஆகுது, ஆகுதா. அப்புறம் எட்டி பார்க்குறோம், மாமனாருக்கு பின்னாடி மச்சினி இருக்குது, உடனே மனசு ரமோவாகுது, ரமோவாகிறோமா, டக்குன்னு அம்பியா மாதிரி வீட்டுக்குள்ளே வரும், ஒய்ஃபு கிட்ட உங்கள் அப்பாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளை மாதிரி நடிக்கிறவ எவ்வளோ இருக்காளா சார், எல்லா இடமேங்க எல்லாம். இப்போ என் ஒய்ஃப் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன், எங்கே எங்கே எங்கள் ஆஃபீஸில்ங்க, இந்த மார்ச் 8 எங்கள் ஆஃபீஸில்ங்க என்னை வந்து பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர்னு செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறாங்கன்னு நாங்கள் பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அதெல்லாம் கொடுத்துக்குறான், பெஸ்ட்டு விமன் என் ஒய்ஃபுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், யூ டிசர்வ் இட், இது இதுவே லேட்டு உனக்கு, எல்லாம் நடிப்பு, இவனுக்கு எப்படி கொடுத்தா, நான் அடுத்த நாள் கூப்பிட்டே விசாரிச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த எந்த பேசிக்கில் செலக்ட் பண்ணுறீங்கன்னு. அவன் சொன்னால், பேசிக்கெலாம் ஒன்றும் இல்லை சார், ஆஃபீஸில் 40 பொம்பளை இருக்குது, அல்பாபெட்டிக்கில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுத்துருக்குறோம், 2வது ரவுண்டு வாங்கிறதுக்குள்ளே அதுங்க ரிட்டையர் ஆகிடுங்க, அப்படி தான் கொடுத்துக்கிறான். ஸோ அப்போ அப்போ தான் திருப்தியாக இருந்தது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. ஆமாங்க, பொது இடத்துல நம்ம நடிக்கிறோம், எப்படி கோபம் வந்தால் கூட காமிச்சிக்க முடியாது, முடியாது. இப்போ நீங்களாம் இங்கே காரில் போயின்னு வந்துன்னு இருக்கீங்க, நாங்களாம் அப்படி கிடையாதுங்க, 2-வீலரு இல்லைன்னா பஸ்ஸில் ஏறணும், சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் போகிறதோட சும்மா இருக்கலாம். ஏறிட்டோம் வச்சிங்களேன், ஒய்ஃபு கூட ஏறினா வண்டியில் பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க ஈவினிங்கில், இந்த டிராஃபிக்கு ஒரே ஒரு ஒரு பஸ்லையும் புளி மூட்டை மாதிரி ஆளுங்க அடுத்துருக்கோம். நம்ம ஏறினோம்னா அது என்னவோ தெரியலங்க, ஏறினோன்னு லேடிஸுக்கு சீட்டு எப்படியாவது கிடச்சிரும் உட்காரத்துக்கு, நம்மளை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சிரும், அந்த டிரைவர் பக்கத்தில் எஞ்சின் இருக்குது இல்லை, அந்த சூடெல்லாம் அப்படியே நம்ம ஹைட்டுக்குங்க, பின்னால் திரும்பி பார்த்தா நம்மளுக்கு பின் அடுத்து இருக்கிறவன் தான் தெரியவான், அவனுக்கு பின்னால் இருக்கிறவன் யாருனே தெரியாது, ஏன்னா நம்மளை விட அவன் ஹைட்டு. அப்படியே பார்த்துட்டு எனக்கு என்னென்னா, பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக தெரிஞ்சு இறங்குவாளான்னு திக்கி திக்கி திக்கின்னு இருக்கும், ஏன்னா அது இறங்கலைனாக்கா கஷ்டமாச்சு, விசில் விட்டானா ஓடணும் பின்னாடி,
கட்சி அந்த இறங்குற இவ்வளோ இறங்கி இறங்க 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 இறங்குறேன் பின்னால் பார்க்குறேன் இறங்கலை, டென்ஷன் ஏறுது இறங்கலை, திரும்பி கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் இறங்கலை, வேறு வழி கிடையாது, பரிமளம் பரிமளம் பரிமளம்னு கத்தினேன்னா திடீர்னுங்க பஸ்லேருந்து ஒரு கேரளு கேக்கு குரல் கேட்குது என்னாங்கன்னு, திரும்பி பார்க்குறேன் அது வேறு பரிமளம், அந்த பரிமளம் பாருங்கள், அதுக்கு பாருங்கள், அது ஹஸ்பண்டு குரலும் தெரியல என் குரலும் தெரியல, யாரோ பரிமளம்னோடனே கழுத்தை நீட்டி என்னாங்கன்னு கேட்குது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தோடு பெட்டராக இருந்தது. இல்லைங்க அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. அதாவது அவ்வளோ கோபங்க, நியாயமாக ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த இடத்துல கோபப்பட வேண்டும், அதான் இயல்பு. ஆனால் நடிப்பு பாருங்கள், மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் ஈவினிங்கு, நடு ரோடு மொத்தமாக ஸ்பாயில், சிரித்தா மாதிரியே ஏமா இறங்கலை அவ்வளோ எரியுது, அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சார் எவ்வளோ ஏமா இறங்கலைன்னு கேட்கும் போதுங்க முகத்தை பாவமாக வச்சுட்டு சாரிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்ம டவுன் ஆகிடுவோங்க, அப்படியும் சொல்ல மாட்டாங்க தூங்கிட்டேன், 3 கிலோமீட்டருக்கு என்ன தூக்கம்ல, என்னம்மா தூங்கிட்டேன்னா என் நல்ல மனசு தூங்கினேன் உன்ன மாதிரி யாரு அங்கேயா, அதாவது அதாவது அது சார் உட்கார்ந்த உடனே 5 நிமிஷத்தில் தூங்கினா நல்ல மனசான், இந்த மாதிரி சொல்லியே நிறைய பேர் ஓட்டினுக்கிறான் நம்மளை, அது வியாதி, 3 நிமிஷத்தில் உட்கார்ந்த இடத்துல தூங்குறதுல வியாதி, நம்மளை வேற வேற உகுளவாதி அவங்களுக்கு தான் தூக்கமே வராது. அட வீட்லேயேங்க நானே சண்டை நடுவில் சொல்கிறேன், அன்றைக்கி ஒன்று சண்டை ஆரம்பித்தாலே அப்படி தான், எனக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். போன சண்டையில் அவள் கேட்டாள், நீ இதே 5 வருஷம் சொல்கிற என்ன தான் பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு, நான் சொன்னால் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, நீ அது உண்மையிலே தெரியாது.